ஹை ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் இப்படிலாம் கூட ஒரு இடம் இருக்குதாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய பல வித்தியாசமான அழகான யூனிக்கான பிளேசஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த ஃபேக்ஸ் வீடியோஸை தவிர்த்து இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் வேணுமானு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், அப்போஸ்டல் தீவுகளில் இருக்கக்கூடிய இந்த குகைகள் எல்லாமே உண்மையாலுமே நம்மள பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இந்த ஒரு தீவுகளை உடனே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் உங்களால உடனே போயிட்டு பார்க்க முடியாது. பிகாஸ் நீங்க போகலாம், இந்த ஒரு தீவு அந்த இடத்துல தான் இருக்கும். இந்த தீவுகளோட உண்மையான வியூவை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஒரு தீவுகளை நீங்க இந்த மாதிரி பார்க்கணும்னா காலநிலைகளை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். பிகாஸ் இப்ப இந்த ஒரு தீவுக்கு நீங்க குளிர்காலத்துல போனீங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே ஒரு இந்த பனிக்கட்டியா இருக்குமா. இதுவே கோடை காலத்துல நீங்க போனீங்கன்னா இந்த இடமே பாக்குறதுக்கு ஆரஞ்சு கலர்ல நம்மளுடைய கண்களுக்கு அந்த அளவுக்கு அழகான ஒரு வியூ கிடைக்கும். இந்த சுப்பீரியர் ஏரி அமெரிக்காவின் குளிரான பகுதியாகும், ஈஸியா எல்லாரையும் அட்ராக் பண்ணக்கூடிய பகுதியாகவும் இருக்குது. இப்ப நம்ம ஒரு பிளேஸ்க்கு அடிக்கடி போனோம்னா அந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா நமக்கு சலிச்சு போயிடும். ரெண்டாவது அந்த ஒரு இடத்துக்கு போகவும் நமக்கு தோணாது. ஆனா இந்த ஒரு இடத்துக்கு எத்தனை முறை போனாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரியான ஃபீல் தான் கிடைக்குமா. இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லல, இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டா இப்ப இந்த ஒரு இடத்துக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு வியூ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜூன் மாதங்கள்ல போங்க. ஏன்னா ஜூன் மாதங்கள்ல போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வியூ இந்த ஒரு இடத்துல கிடைக்குமாங்க. நம்பர் டூ, மார்பிள்ஸ் கேவ். இந்த ஒரு இடத்த போட்டோல பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு, பட் இது உண்மையாலுமே இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சந்தேகிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு போட்டோல இந்த ஒரு இடத்தை பார்க்கும்போது அதிகப்படியான மக்கள் இது ஒரு போட்டோஷாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுத்தும். சரி, அதெல்லாம் ஓகேடா, இந்த ஒரு இடம் இப்ப எங்க இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. சிலி அண்ட் அர்ஜென்டினா இதனோட எல்லையில தான் இந்த பனிப்பாறை ஏரி இருக்குதாங்க. இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த பளிங்கு குகைகள்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தாதுக்கள்லாம் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே மேல வந்து படப்பட இந்த பளிங்கு கற்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்லி போட்டால மட்டும்தான் போக முடியும். உண்மையாலுமே இந்த ஒரு இடம் வேற லெவல் தான் சொல்லி ஆகணும். பர்சனலா எனக்கு இந்த ஒரு இடம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 3, பசிபிக் ரிமோட் தீவுகள். இந்த தீவுகள் உண்மையாலுமே பார்க்கும்போது அழகா தான் இருக்குது. இந்த தீவுகள் எல்லாமே கடல்ல கொஞ்சம் தூர தூரமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு வியூ நமக்கு கிடைக்குது. ஹவாயில இருக்கிறது தான் இந்த பசிபிக் ரிமோட் தீவுகள். இந்த தீவுகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வேற எங்கேயுமே இருக்காத அளவுக்கு தாவரங்கள் பறவைகள் பவளம்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க ஒரு வித்தியாசமா தான் இருக்குமா. இன்னும் சொல்ல போனா ஹவாய் நாட்டுனால இந்த தீவுகளை பராமரிக்கப்படும் முதல் தீவா இருக்குது. நம்பர் 4, டேன்லாட். இது ஒரு கோவில் தான், ஒரு பாறையின் மேல இருக்கக்கூடிய இந்த கோவில பார்க்கக்கூடிய அழகு நமக்கு வேற லெவல்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பாறையை சுத்தி தண்ணி இருக்கிறதுனால இந்த தண்ணியோட இந்த ஒரு கல் வியூவை பாக்குறது உண்மையாலுமே வேற லெவல் தான். அதுவும் இந்த ஒரு கோவில நீங்க சுத்தி பார்க்க வரும்போது கண்டிப்பா இந்த கோவில சுத்தும் போது நீங்க தண்ணியில தான் நடக்க வேண்டியது வரும். சோ உங்களுடைய பொருள்களை கண்டிப்பா தண்ணீர் படாத அளவுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஒரு கோவில சுத்தி பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த ஒரு கோவிலோட உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாதாங்க. நம்பர் 5, இந்த தீவுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை இருக்கு இல்லையா, இந்த ஒரு கடற்கரையை இத்தனை நாளா இயற்கை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிச்சு இந்த ஒரு இடம்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரு இடம் மேல இருந்து பாக்கும்போது இதுக்கு ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த தீவுகளோட கீழ்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு குகை இருக்குதான், அந்த குகை வழியா தான் இந்த ஒரு கடலுக்குள்ள போக முடியுமாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கடல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கடல் பாத்தீங்கன்னா பசிபிக் கடலுடன் இணைதான். இந்த ஒரு இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குகை மூலியமா போயிட்டீங்கன்னா உள்ள போய் பார்க்கும்போது உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு சொர்க்கத்துக்கு போன ஃபீலே நீங்க அனுபவிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குமா. ஆனா இந்த ஒரு இடம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஒரு சில தேரிஸ்ல வச்சு பார்க்கும்போது உலக போறப்போ ஒரு குண்டு வீசினதுனாலதான் இந்த ஒரு இடம் இந்த மாதிரி உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, அடுத்த அமேசிங்கான பிளேஸ பாக்கலாம். நம்பர் 6, நீங்க இந்த உலகத்துல எத்தனையோ வித்தியாசமான மலைகள் எல்லாத்தையுமே பாத்திருப்பீங்க. அப்படி நீங்க பாத்திருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே இந்த மாதிரியான கலர்லயும் கற்களாவும் மண்களாவும் தான் இருந்து பாத்திருப்பீங்க. ஆனா இந்த உலகத்துல இப்படி ஒரு மலை இருக்குது, இந்த ஒரு மலை பாத்தீங்கன்னா ரொம்பவும் கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மலை பாத்தீங்கன்னா சைனாவிலதான் இருக்குது. இந்த மலைகள் எல்லாமே இந்த மாதிரியான கலர்ல மாறுறதுக்கான காரணம் என்னன்னா, மில்லியன் கணக்கான ஆண்டுகளா இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வண்டல் தாதுகள் எல்லாமே படிவமா படிஞ்சு போனதுனால பல அடுக்குகளா மாறி இப்ப நமக்கு கலர்ஃபுல்லான மலையா இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஒரு மலையில இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, எல்லோ, ரெட், ப்ளூ இந்த மாதிரியான கலரா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டட்டா, பை பை.